ஷாலின் ஜோயா குக் வித் கமாலி வந்த ஃபஸ்ட் எபிசோடே பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இம்பாக்ட் பாசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, அங்கே நெகட்டிவாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கதுரையை நாயின்னு சொன்னதாக இருக்கட்டும், அண்ட் மற்றவங்ககிட்ட மரியாதைலாம் பேசினது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஓவர் ஆட் பண்ணுறதா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, இதை கமெண்ட்ஸ்லையும் தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் தங்கதுரையை சொன்னதுக்காண்டி கமெண்ட்ஸில் நிறைய பேர் வஞ்சிட்டும் வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஷாலின் ஜோயா சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரொஃபைலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, நான் ஓவர் ரியாக்ட் எதுவும் பண்ணல, நான் ஆக்டிங்கும் பண்ணல, இதுதான் ஒரிஜினல் மீ. அண்ட் அது மட்டும் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, என்னோட ப்ரோக்கன் தமிழ்னால நிறைய மிஸ்டேக் நடந்துச்சு, ஸோ இனி அந்த மிஸ்டேக்கை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சில பேர் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி சொல்லியிருக்காங்க, இனிமேல் நான் அதை டேக் கேர் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி வார்த